அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த செய்திகளை நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய டிஎன் பொலிட்டிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கெல்லாம் சின்ன பசங்க, மக்கள்கிட்ட அரசியலை பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் வந்திருக்கோம். நான் இங்கே வந்த பொழுது அனைத்து இளைஞர்களும் எழுச்சியோடு வந்து நாம் ஒன்றிணைந்து விட்டோம் அண்ணா என்று சொன்னார்கள். அந்த தம்பிகளுக்கு அன்பான வேண்டுகோள், நாம் என்று பிரிந்தோம் என்று நீங்கள் இந்த சந்தேகத்தை உங்கள் மனதிலே வைக்கக்கூடாது. இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவினுடைய நிறைவு நாளிலே இங்கே ஒரு புதிய தமிழகத்தை படைத்து அனைத்து சமுதாய மக்களையும் ஒரு அணியிலே திரட்டி, ஒரு சிந்தனையாளர்களை ஒரு அணியிலே திரட்டி, இந்த மேடையிலே ஒரு புதிய தமிழகத்தை படைத்திருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய நாயகன் அருமை ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, இளைஞர்களின் எதிர்காலமாக கருதப்படக்கூடிய அருமை தம்பி டாக்டர் ஸ்யாம் கிருஷ்ணசாமி அவர்களை, என் தொத்துவல்குடி உறவான தேவேந்திரகுல மக்களே, நான் இங்கே வந்த பொழுது அனைத்து இளைஞர்களும் எழுச்சியோடு வந்து நாம் ஒன்றிணைந்து விட்டோம் அண்ணா என்று சொன்னார்கள். அந்த தம்பிகளுக்கு அன்பான வேண்டுகோள், நாம் என்று பிரிந்தோம் என்று நீங்கள் இந்த சந்தேகத்தை உங்கள் மனதிலே வைக்கக்கூடாது. நெருப்பாற்றிலே நீந்து வெற்றி கண்ட மகத்தான இயக்கம் புதிய தமிழகம் கட்சி. தலை நிமிர்வுக்காக தன் வாழ்நாளெல்லாம் அரசியல் களமாடி வருகிற என் ஆருயிர் நம்முடைய தலைவர் புதிய தமிழகம் கட்சியை துவக்கி தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியலை, எழுச்சியை, புரட்சியை நடத்தி காட்டி 25 ஆண்டு காலம் அது நிறைவடைவதையொட்டி நடைபெறுகின்ற இந்த வெள்ளி விழா மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கிற புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களே, இளம் தலைவர், அடுத்த தலைமுறைக்கு இந்த தாய் தமிழ் சமூகத்தை வழிநடத்துவதற்காக புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞர் அணிக்கு பொறுப்பேற்றிருக்கிற என் ஆருயிர் இளவல் மருத்துவர் ஸ்யாம் அவர்களே, இல்லம்போல் இந்த நிகழ்ச்சியிலே வந்து குழுமி இருக்கிற என் உயிருக்குயிரான தாய் தமிழ் சமூக உறவுகளே, உங்கள் அனைவருக்கு என் மாலை வணக்கத்தை பரிசாக்குகிறேன். நாங்கள் புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டில் சமூக பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி நெருப்பாற்றிலே நீந்து வெற்றி கண்ட மகத்தான இயக்கம் புதிய தமிழகம் கட்சி. 25வது ஆண்டு நிறைவு வெள்ளி விழா சிறப்பு மாற்றினைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய தமிழக கட்சியினுடைய நிறுவன தலைவர் அருமை அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, மாநில இளைஞர் அணி தலைவர் புதிய தமிழ் கட்சியினுடைய டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சமுதாய தலைவர்களே, அரசு கட்சி தலைவர்களே, என் முன்னே இந்த கடலென திரண்டிருக்கின்ற இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய அத்தனை என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுடைய உறவு என்பது எனக்கு இன்று நேற்றில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட அவர்கள் முதன்முறையாக, அதாவது இங்கே பாராளுமன்றத்தில் நின்றபோது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்துதான் நாங்கள், அதாவது தேர்தல் சார், அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் அதே போன்று நம்முடைய கண்ணப்பன் அவர்களும் இன்னும் நானும் இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் சந்தித்தோம். அதுபோன் அன்றிலிருந்து அவர்களுடைய எங்களுடைய தொடர்பு என்பது இன்று வரை, அதாவது நாங்கள் அதாவது கூட்டணிகளை அவர்கள் மாறி இருந்தாலும் எங்களுடைய உறவு என்பது பலப்பட்டு கொண்டே வருகிறது என்
அவரை பொறுத்தவரை நான் அண்ணவரை அறிவோம். 25 ஆண்டு காலம் அவருடைய இந்த அவருடைய தமிழிய தமிழ் கட்சியின் வரலாறு என்பது அனைவரும் தியாகத்தால் வளர்ந்த கட்சி. இது அதாவது அவரை பொறுத்தளவில் ஒரு டாக்டராக மருத்துவராக தன்னுடைய வாழ்க்கையை செல்ல வேண்டும் நினைத்திருந்தார். கொங்கு மண்டலத்திலே அவர் அமைதியாக கோயம்புத்தூரிலே அவர் மிகப்பெரிய மருத்துவமனையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்க முடியும். ஆனால் அவர் அவ்வாறு அல்ல. இந்த மக்களுக்காக, அதாவது இந்த ஜாதி அந்த ஜாதி என்று இல்லாமல், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அத்தனை மக்களின் தலைவனாக அவர்களுக்காக போராடினார் என்பதான் நிதர்சனமான உண்மை. அன்று அவரை பொறுத்தளவு கொடியங்குடியினுடைய தலைவர் கதாநாயகனாக மாஞ்சோலையின் மாமன்னனாக திரண்டார் என்றால் ஒரு சமுதாயத்திற்காக அல்ல, அத்தனை சமுதாயத்தில் உள்ளவர்களும் அவர்கள் உரிமை பெற வேண்டும், அவர்களை பொறுத்தளவிலே எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கின்ற காரணத்தினால்தான்.